வணக்கம் நிகழ்வு இன்றைய நாளிலும் இன்றைய விருந்தர் பக்கத்து ஊடாக சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அரங்கு ஒவ்வொரு நாளை பொறுத்தவரை ஒவ்வொரு விதமான துறை சார்ந்தவர்களை அழைத்து வந்திருக்கிறது காலத்தினுடைய கனதியான ஆற்றியிருக்கக்கூடிய பலர் இந்த அரங்கிலே அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் மிக முக்கியமான பணியாக செய்து வந்திருக்கிறோம் ஒரு காலத்திலெல்லாம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சில தேசங்களை பார்த்து இப்படிப்பட்ட நாடுகளைப் போல வளர வேண்டும் அல்லது வளர்ச்சி பெற வேண்டும் வளர்முக நாடுகளாக மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி கனவுகள் இருக்கும் அதில் குறிப்பிட்ட ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் இருந்திருக்கிறது அதே போலத்தான் இங்கிருந்திருப்பவர்களே அதிகமான ஓய்வூதியர்கள் மலேசியா அதே போல சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் வந்து ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களாக சில காலத்துக்கு முற்பாடு இருந்திருக்கக்கூடிய அளவுக்கு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு இங்கிருந்தவர்களுடைய கற்றல் ஆற்றல் என்று பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருந்தது இப்படி இருக்கக்கூடிய இடத்திலே தான் இரண்டு அதிதிகளை இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கிறோம் தாயகத்திற்காக சிங்கப்பூரிலிருந்து ஒரு தாயகத்திலே தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக வந்திருக்கக்கூடியவர்களை இடையிலே அழைத்து வந்து இன்றைய நாளில் பேசுவதற்கு வந்திருக்கிறோம் மோகன் அதே போல சுந்தர் இருவருக்குமே வணக்கம் ஆரம்பத்திலே ஒரு ஒரு விஷயம் குறிப்பிட்ட சமூகத்தை பொறுத்தவரை இல்லை ஒவ்வொரு நாடுகளை பொறுத்தவரை பிரதான சமூகமாக ஒவ்வொரு இனங்கள் இருந்து கொள்ளக்கூடியதாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்களே குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தான் தமிழ் மக்கள் இருக்கிறார் அதிலும் குறிப்பாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் குறைவாக இருக்கிறது தமிழ் மொழியினுடைய பரம்பல் அங்கே எப்படி இருக்கிறது போது தமிழ் மொழி அரசாங்கம் நல்ல ஆதரவு தருகிறது நல்ல ஆதரவு தந்து தமிழுக்கான சிறப்பு தமிழ் மொழி மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அது மிகவும் சிறப்பானது அதை அதை விடுத்து எங்கும் தமிழ் சிங்கிப்பூரின் ஒரு அதிகாரத்துவ மொழியாக இருக்கிறது இருக்கிறதுனால் எங்கும் நம் தமிழை பார்க்கலாம் நம்ம வண்டி நம்ம தொடர் வண்டியில் நம்ம பொது இடங்களில் எங்கேயுமே நம்ம நம்ம தமிழ் மொழியை நம்ம பார்க்கலாம் நம்ம அதே அதே மாதிரி தமிழ் ஊடகங்கள் இந்த சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது தமிழுக்காக வசுந்தர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை சார்ந்திடக்கூடிய ஒரு பிரதிநிதியாக கூட பார்க்கலாம் தமிழ் என்பது நெருங்கியிருக்கிறதா அல்லது அணியப்பட்டு போயிருக்கிறதா தமிழ் மொழிக்கு ஒரு அதிகாரத்துவ அந்தஸ்து சிங்கப்பூர் நாட்டில் இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது இளையர்கள் பல பேர் வந்து ஆங்கிலத்தில் பெரும்பாலும் வந்து அவர்களுடைய கம்யூனிகேஷனை வைத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னென்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம்தான் முதன் மொழி தமிழை வந்து நாங்கள் இரண்டாம் மொழியாக தான் பயில்கின்றோம் அப்படி பார்க்கும்போது சிங்கப்பூ சிங்கப்பூரில் இனங்கள் வாயிலாக சீனர்கள் அதிக அளவில் வசிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு விழுக்காடு சீனர்கள் இருக்கிறார்கள் அடுத்த அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் மலாய் மலாய் இனத்தவர்களை சேர்ந்தவர்கள் ஒரு பதினாலு விழுக்காடு இருக்கிறார்கள் இந்திய இனத்தவை சேர்ந்தவர்கள் எட்டு விழுக்காடு இருக்கிறார்கள் இந்த இந்திய இனத்தவர்களில் எட்டு விழுக்காடுகளில் தமிழை பேசுபவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் பேர் இருப்பார்கள்னு சொல்லலாம் சிங்கப்பூர் அளவில் அப்படி பார்க்கும்போது ஒரு குறுகிய வட்டத்தில் தான் தமிழ் பேசப்படுகிறது ஆனால் தமிழுக்கான அந்தஸ்து சிங்கப்பூரில் எல்லா இடத்திலும் இருக்கின்றது இன்றைய இளையர்கள் மத்தியில் பெரும்பாலும் பேச்சு தமிழ் கொஞ்சம் குறைந்து வருகிறது ஆனால் தமிழின் மேலே உள்ள ஆர்வம் இருக்கின்றது அதன் வெளிப்பாடு இயல் இசை நாடகம் போன்றவற்றில் இருக்கின்றதை தவிர பேச்சு தமிழ் கொஞ்சம் குறைந்து வருகின்றது இப்போது உங்களுடைய காலம் அடுத்த ஒரு தலைமுறை என்பது இப்போது வந்திருக்கிறது அந்த இரண்டு தலைமுறைக்கு இடையிலான வித்தியாசம் தமிழ் மொழியில படி இருக்கிறது அங்கே இளையர்கள் பார்க்கும்போது அவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை தான் விரும்பி பேசுகிறார்கள் முடிந்தவரை இந்த அரசாங்கம் கொண்டு வரும் இந்த தமிழ்மொழி மாதம் மிக ஓரளவு பயன் அளிக்கிறது பயன் அளிக்கிறது என்று சொல்ல வேண்டும் ப பலரும் இளிய இளையர்களை கவருகிறது இந்த தமிழ் மொழி மாதம் பல விடயங்களை பல நல்ல நிகழ்வுகளை அதை வெளிக்காட்டுகிறது மக்களுக்காக பெரியவர்களுக்காகவும் இந்த ஒரு நல்ல முயற்சியால் இளையர்கள் முடிந்தவரை தமிழ் தமிழ் பேசி வரைகிறார்கள் ஆங்கிலத்தை கொஞ்சம் குறை குறி குறைத்து கொண்டு தமிழர்களிடம் பேசும்போது தமிழர்கள் உரையாடுகிறார்கள் ஒரு நல்ல ஒரு முன் முன்னேற்றம்னு சொல்லலாம் என்ன விஷயங்கள் இருக்கிற போது விதமான தமிழுக்கான நிகழ்வுகள் என்று சொல்லி ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளிடம் வரும் சம்மொழி மாநாடு அதே தாயகத்தில் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிடம் வரும் அங்கே விதமான இந்த தமிழை வளர்க்கிற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மாணவர்களாகட்டும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களாகட்டும் தமிழ் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறது அதாவது வந்து இப்போ நான் படித்த பல்கலைக்கழகம் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அங்கே இருக்கிற ப ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இலக்கிய மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இங்க இருக்கிற மாணவர்கள் வந்து தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆகட்டும் பொங்கல் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரியான பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாடக வடிவில் மேடை நாடகங்களின் மூலமாக தமிழ் மொழியை ரொம்ப பிடித்து செய்கிறார்கள் மேடை நாடகத்தில் நடிப்பதன் மூலமாக ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக தமிழ்மொழியை இளையர்களிடம் கொண்டு செல்கிறார்கள் இது அமைப்புகள் அதாவது பல்கலைக்கழகங்கள் பள்ளிகளில் நடைபெறுகின்றது நாட்டின் அளவை பொறுத்த வரைக்கும் வளர்தமிழ் இயக்கம் அப்படின்ற இயக்கம் தமிழ் லேங்குவேஜ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இயக்கம் வந்து அரசாங்கத்தின் கீழே செயல்படுகின்றது இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் தான் தமிழ்மொழி மா தமிழ்மொழி மாதம் நடைபெறும் பொழுது ஒரு மாதத்திற்கான நிகழ்ச்சியை செய்வார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது தமிழ்மொழி நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறும் வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகளின் நோக்கம் என்னவென்றால் பல பல நம் ஏஜ் கேட்டகரி படியாக லைக் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தேவை பள்ளி மாணவர்களுக்கு என்ன தேவை பெரியவர்களுக்கு என்ன தேவை இது இதன் மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் பேச்சு போட்டிகள் ஆகட்டும் சொற்களம் சொற்சிலம்பம் இந்த மாதிரியான பேச்சு போட்டிகள் பள்ளி மாணவர்களிடம் நடைபெறும் இதை தவிர்த்து வந்து சில சில பல பேச்சாளர்கள் உலகில் சிறந்த பேச்சாளர்கள் தமிழ் சார்ந்த பேச்சாளர்களை சிங்கைக்கு கொண்டு வந்து அவர்கள் பேசுவதையும் அவர்களுடைய கருத்துக்களையும் மக்களுக்கு பகிர்வதையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த விழாவுக்கான ஆதரவு தமிழ் அமைப்புகள் மத்தியில் பல தமிழ் தமிழ் அமைப்புகள் சிங்கப்பூரில் செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்புகள் ஆதரவுகள் மிகவும் வழங்குகிறார்கள் இதன் மட்டும் இல்லாமல் நான் சொன்னபொழுது தமிழ்மொழி சிங்கை இது இந்த மாதத்தை தவிர்த்தும் நீங்கள் தனியாக நிகழ்ச்சிகள் செய்யும் போது அரசாங்க ஊதியம் கிடைக்கின்றது ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு தேவையான ஃபண்டிங் அரசாங்கம் கிட்ட நம்ம வந்து கேட்டோமானால் அதற்கு என்ன தேவை என்பதை பொறுத்து அவர்கள் அதற்கான ஃபண்டிங் கொடுப்பார்கள் அதை வைத்து நீங்கள் நிகழ்ச்சிகள் செய்யலாம் இப்படியாக தமிழ் வளர்க்கப்படுகிற போது இன்னும் சில இடர்பாடுகள் இல்லாமல் எந்த இடத்திலுமே வந்து வளர்ச்சிகள் என்பது தாண்டிச் செல்ல முடியாததாக இருக்கிறது விதமான பணிகளை முன்னெடுப்பதிலே இடர்பாடுகள் ஏதாவது இருக்கிற ஒரு மூத்தவராக இந்த பணிகளை நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இடர்பாடுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பட்டியல் படுத்த முடியும் சில நேரங்களில் வந்து நம்ம தமிழ்மொழி நம்ம அமைப்புகள் எடுத்து நடக்கும்போது எடுத்து எடுத்து நடத்தும் போது நம்ம மக்கள் ஆதரவு பெரிதாக கிடை கிடைக்க மாட்டுகிறது ஒரு காரணம் அவர்கள் வேலை காரணமாக வராமல் இருக்கலாம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு மற்றொரு காரணம் இது போன்ற நிகழ் நிகழ்ச்சி வந்து எவ்வளவு நமக்கு வாழ்க்கையில் துணையாக இருக்கிறது பயந்துள்ளதாக இருக்கிறது அப் அப்படி இப்படி சிந்திப்பவர்களும் இருக்கிறார்கள் ஸோ இப்படி வந்து தமிழ் தமிழை வளர்க்கணும் தமிழை கொண்டு போகணும் என்ற ஒரு ஆர்வம் அந்த அமைப்பு அமைப்புகளும் இருந்தாலும் சில நேரங்களில் அது தோல்வி அடைகிறது மக்கள் ஆதரவு மக்களுடைய சிங்கை சிங்கில் இருக்கிற தமிழர்கள் சில சில நேரங்களில் ஆதரவு குறைவு இந்த விஷயங்கள் இருக்கிற போது சிங்கை நகரில் இருந்து ஈழத்திற்கு அது குறிப்பாக தாயகத்திற்கு தமிழ் பேசக்கூடிய பிரதான நகரங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது பிரதானமாக இந்த வருகையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்னை பொறுத்தளவிற்கு இதுதான் என்னுடைய முதல் பயணம் இலங்கைக்கும் தாயகத்திற்கும் பார்க்கும் பொழுது என்ன என்ன என்று பார்த்தால் இங்கே இருக்கிற மக்கள் தமிழ் மொழியை வந்து இன்றும் அவர்களை பேச்சு வழக்கில் நிறைய பயன்படுத்துகிறார்கள் தம் தமிழர்கள் தமிழர்களை சந்தித்துக்கும் போது தமிழில் பேசுகிறார்கள் இது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி தருகின்றது சிங்கையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான தமிழர்கள் தமிழர்களை சந்தித்து கொண்டாலும் ஆங்கிலத்தில் தான் உரையாடுவார்கள் இந்த ஒரு வி இந்த ஒரு விடயம் எனக்கு புதுமையாக இருக்கின்றது புத்துணர்ச்சி தருகின்றது மற்றபடி தமிழ் சார்ந்த விடயங்கள் ஏன்னால் நாங்கள் கொழும்புவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தரைவழியாக பயணித்தோம் நிறைய நேரங்களில் நிறைய மக்களிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடைய பேச்சு வழக்காடலும் தமிழ் மொழி பேசும் வழக்காடலும் ஒரு ஒரு மாநில ஒரு ஒரு வட்டாரத்திலும் வேறுபட்டிருக்கிறது மட்டக்களப்பில் பேசும் தமிழ் ஒரு மாதிரியாக இருக்கிறது நுவரேலியா மக்கள் பேசும் தமிழ் ஒரு மாதிரியாக இருக்கிறது யாழ்ப்பாண மக்கள் பேசும் தமிழ் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஆனால் எல்லாருமே தமிழர்கள் தமிழ் அந்த ஒரு தமிழின் பற்று தெரிகின்றது அது நாங்கள் இங்கே கண்கூடாக கண்டோம் தமிழை விட்டு கொடுக்காமல் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இங்கே தமிழை வந்து தமிழ் பேசும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது இங்கே ஈழ மக்களிடம் நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் ஏதாவது திட்டமிட்டு வந்திருக்கக்கூடிய நாட்களிலே நிகழ்வுகள் என்றால் தமிழ் சார்ந்த தமிழ் பணி சில பாடசாலைக்கு சென்றிருக்கிறோம் சில கல்வியாளர்கள் சில தமிழ் ஆர்வலர்களை நம் 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 சந்தித்து இருக்கிறோம் இன்னொரு இன்னொரு சில நாட்களில் ஒரு திருக்குறள் மாநாடு அதற்காக செல்லவிருக்கிறோம் அங்கே சென்று பல பல தமிழ் ஆர்வலர்களை சந்திக்கவிருக்கிறோம் அங்கே ஒரு தமிழ் மாதம் ஒன்றை ஒரு முற்றுமுழுதான நிகழ்வாக கொண்டிருக்கலாம் ஆனால் தமிழ் தமிழுக்கு இன்னொரு அங்கீகாரம் தான் திருக்குறள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் பல்வேறு விதமான விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது முப்பால் மூலம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் இது மாதிரியாக உயர்ந்து பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வுக்கு வருகை அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது அதே போல அங்கே நிகழ்வுகள் அரங்கேற்ற வேண்டும் என்ற இரண்டு ஒப்புமைகளுக்காக இந்த விஜயம் இந்த வருகை என்பது இடம் பெற்றிருக்கிறது முக்கியமாக இங்கு மக்கள் தேவை தமிழ் நிகழ்ச்சிகள் எந்த அளவில் இருக்கின்றது என்று அறிந்து கொள்வதற்கும் மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ் பயிலும் மாணவர்கள் தமிழர்களிடம் பேசி அவர்களுடைய வாழ்க்கை ஈழத்தில் எப்படி எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த பயணத்தின் நோக்கம் அதை தவிர்த்து நிகழ்ச்சிகள் அண்ணன் சொன்ன மாதிரி நிகழ்ச்சிகள் திருக்குறள் மாநாடு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு இங்கே நிகழ்ச்சிகள் செய்கிறார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்ளவும் அவலம் இருக்கிறது இப்படி இருக்கிற போது உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளில் வந்து ஒரு சிறிய இடைவெளி என்றாலும் ஏற்பட்டுக்கொள்ளக்கூடியதாக ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய பணியிலே வந்து மிக முக்கியமாக பிரதானமாக ஆங்கில மொழி தான் அங்கே இருக்கிறது ரெண்டாவது மொழியாகத்தான் தமிழ் கற்பிக்கப்படும் எந்தளவு தூரம் அதிலே சிரத்தை எடுக்கப்படுகிறது இந்த மொழியை கொண்டு போய் அந்த சந்தையிடம் சேர்ப்பது அதற்கு அரசாங்கம் அரசாங்கத்திலிருந்து நிறைய பாலிசிஸ் வந்து அதாவது வந்து எடுக்கேஷன் சார்ந்த பள்ளிகள் ஆகட்டும் தமிழ் பயணம் மாணவர்களுக்கு நிறைய உதவி உதவிகள் செய்யப்படுகிறது பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க கடினமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கான தேவையான டியூஷன்ஸ் ஏற்பாடு செய்து படுகிறது சிண்டா என்ற அமைப்பு இருக்கிறது சிங்கப்பூர் இந்தியன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இவர்கள் வந்து மாணவர்கள் அதாவது பல்கலைக்கழகம் பயிலும் மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்பார்கள் தமிழில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்பதாகட்டும் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் நிறைய செய்கிறார்கள் அதாவது வந்து மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இயல் இசை நாடகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதால் மாணவர்களின் இளம் வயதினிலேயே தமிழ் மொழியின் அந்த புரியுதலை அவர்கள் உட்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் எங்கோ ஒரு இடைவெளி ஏற்படுகிறது ஆங்கிலம் முதன்மொழியாக இருப்பதால் நாம் பள்ளியில் படிக்கும் போதும் நம்ம சீனர்கள் மலைய தான் பேசுகிறோம் பெரும்பாலான நேரம் இதற்கு ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நாம் வீட்டில் தமிழ் பேச வேண்டும் வீட்டில் பெற்றோர்கள் அம்மா அப்பா தங்கை தமிழ் மொழியில் தான் தமிழ் தமிழ்மொழி தொடர்ந்து வாழும் மொழியாக இருக்கும் என்பதே எனது கருத்து இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய நிரம்பல் என்பதை தாண்டி அடுத்தவர்களுக்கும் சில விஷயங்களை கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகளுக்கு அப்பால் ஏனைய தேசங்களில் சென்று தமிழ் வளர்க்கக்கூடிய தமிழுக்கு பங்காற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே தமிழனுடைய நிரம்பல் என்பது இருக்கிறதா அங்கே சில நாடுகள் சென்று செல்லும்போது அங்கே தமிழ் வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை பொதுவாக மியன்மார் இந்த போன்ற நாடுகளை செல்லும்போது அங்கே தமிழ் வளர்ச்சி காண முடியவில்லை அங்கே பேசும் மக்களிடம் பேசும்போது தான் தெரிகிறது அவர்களுக்கும் சிங்கி போன்ற அரசாங்க உதவி தேவைப்படுகிறது வேண்டும் சிங்கி போல தமிழும் அங்கே வளர வேண்டும் அங்கே பாடசாலைகள் வேண்டும் தமிழும் அவர்கள் கற்று உயர வேண்டும் விரும்புகிறார்கள் நம்ம நம்ம நம்மை நம்மை போன்றவர்கள் அங்கே செல்லும் போது தமிழ் சார்ந்த உதவிகள் நம்ம அவர்களுக்கு பிரதானமான உதவிகள் விதமாக திட்டங்கள் இப்பொழுது நம்ம பார்க்கும் போது என்றால் பர்மா மியான்மாவை பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் அங்கு அஹ் நூறாயிரம் இருக்கு மேலும் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருக்கிற தமிழர்களுக்கு பெரும்பான்மை அரசாங்கம் அரசாங்கம் உதவி இல்லை மியான்மரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மியான்மருக்கு பயணித்திருக்கிறோம் அங்கே இருக்கிற தமிழ் இளையர்கள் தமிழ் மக்கள் தமிழ் தலைவர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறோம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் பர்மிய மொழி தான் முதன்மொழி ஆங்கிலம் இல்லை பர்மிய மொழி தான் முதன்மொழி அனைத்து அனைத்து மக்களுமே பர்மிய மொழி கற்க வேண்டும் தமிழ் மொழியே தமிழ் மொழிக்கான ஒரு அங் அங்கீகாரம் எங்கேயுமே இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கோயில்களில் உள்ள பாடசாலை மூலமாகவும் சிறுகிய வட்டத்தில் தமிழ் வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் மூலமாகவும் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இருக்கிற மக்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் தமிழ் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது சிலரால் முடிய இயலவில்லை எங்களால் சிங்கையில் இருக்கிற நாங்கள் அவர்களுக்கு முடிந்த உதவி செய்கின்றோம் தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் அங்கே இருக்கிற தமிழ் பாடசாலைகளை குறிப்பிட்டு சொல்லப்போன வேண்டால் நான் படிக்கும் நன்னியாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு குறுகிய ஒரு ஒரு பதினைந்து மாணவர்கள் பர்மாவிற்கு சென்று அங்கே இருக்கிற ஒரு தமிழ் பாடசாலைக்கு ஒரு உதவி புரிந்தோம் அந்த பாடசாலைக்கு தேவையான வசதிகள் பெஞ்சஸ் ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கிற லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் இதை வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் செஞ்சு நாங்கள் உதவி செஞ்சோம் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சிங்கையிலிருந்து ஒரு நண்பர்கள் வந்து உதவி செய்கிறார்கள் எங்களுக்கும் அது ஊக்கம் அளிக்கும் விஷயமாக இருந்தது ஏன்னால் சிங்கையில் நாங்கள் முதல் முதல் தர ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரினு இருக்காங்க இவர்கள் இன்னும் பின்தங்கியிருக்கிற தமிழர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை போக்கு சிங்கை தமிழர்களிடம் வந்து கொண்டிருக்கின்றது இப்போ அங்கே இது இதை தவிர தமிழ் மொழி வளர்ப்பதில் வந்து இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும் வளம் சார்ந்த பிரச்சனை மொழி பிரச்சனைகள் பர்மிய தமிழர்களை வரைக்கும் கல் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன அங்கிருக்கும் பிரச்சனை என்னவென்றால் தமிழ் பொறுத்த வரைக்கும் கல்வியில் அவர்கள் கொண்டு கடினப்பட்டு படிக்க சூழ்நிலை இருக்கின்றது அதில் அவர்கள் இப்போ ஒரு பத்து தமிழ் மாணவர்களில் ஒரு இரண்டு பேர் தான் வந்து பல்கலைக்கழகம் போகிற அளவுக்கு படிக்க இயல்கிறது மற்ற மாணவர்களெல்லாம் நம்ம ஏ லெவல் சொல்லக்கூடிய ஏ முடித்துக்கொண்டு அவர்கள் வணிகம் பார்க்க செல்கிறார்கள் இல்லை ஒரு சிறிய வேலைக்கு செய்து விடுகிறார்கள் இதனால் கல்வி தரம் குறைந்திருக்கின்றது அது அவர்களுக்கு ஒரு வருத்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் பிறந்து வாழ்ந்தார்கள் இன்றைக்காவது யோசித்தது இருக்கிறதா அல்லது தமிழர்கள் தாயகம் அல்லது குறிப்பாக ஸ்ரீலங்காவிலே தமிழர் தாயக பகுதியிலே பிறந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இப்போ யோசித்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா கண்டிப்பாக தமிழ் வளர்க்கும் இலங்கை கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு ஆசை விமரிக்கிறது இருந்தாலும் பிறந்தால் மறுபடி இங்கே பிறக்க வேண்டும் அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது நிச்சயமாக முதல் தடவையாக தாயகம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்கள் சிலவிலை சில எதிர்பார்ப்புகள் நடந்திருப்பீர்கள் தமிழ் இப்படி இருக்கும் அல்லது மக்களுடைய வாழ்க்கை என்பது இந்த அளவு தூரம் இருக்கும் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பீர்கள் அதற்கு அதிகமாக நடந்திருக்கும் சிறுவலை கொஞ்சம் குறைவாக நடந்திருக்கும் எப்படி பார்ப்புகள் தமிழ் மொழி தமிழ் எனக்கு ஒரு ஒரு விடயம் இந்த பயணத்தின் மோது ஏற்பட்டது என்றால் தமிழர்களிடையே இப்பொழுது இருக்கிற தமிழர்கள் மக்களிடையே அந்த இனம் தமிழ் இனம் வரையாக ஈழத்தமிழர்கள் இந்திய மலையக தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று ஒரு 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 பிரிவு ஒரு தமிழர்களிடம் ஒரு இது இருக்குது இப்போ சிங்கையில் மலேசியாவாகட்டும் சிங்கையாகட்டும் நாங்கள் தமிழர்கள் என்றால் அனைத்து மதத்தினரும் தமிழர்கள் என்ற ஒரு ஒருமைப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்வோம் ஒற்றுமை இந்துவரானாலும் கிறிஸ்துவரானாலும் இஸ்லாமிய மதமானவரும் நீங்கள் யார் என்று கேட்டால் தமிழர் என்று சொல்வோம் ஆனால் இங்கு அந்த ஒரு வேற்றுமையை பார்க்க முடிந்தது அது கொஞ்சம் வருத்தத்தக்கமான விஷயமாக எனக்கு பட்டது ஒரு பயணத்தின் போது ஒரு ஒரு கடையில் மதிய உணவு பசியாக இருந்தோம் அங்கே ஒரு சிறு பிள்ளை இருந்தான் அந்த பிள்ளையிடம் நீ தமிழா என்று கேட்டதற்கு இல்லை இல்லை நான் 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 தமிழ் என்று சொன்னான் அந்த நிகழ்வு என்னை பெரிதும் பாதித்தது இந்த பயணத்தில் அதை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த சூழ்நிலை இங்கே இருக்கின்றது என்பது எனக்கு இன்னும் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லை பேசப்படக்கூடிய மொழியில் தமிழாக இருந்தாலும் பின்பற்றக்கூடிய அடிப்படையிலே இருக்கக்கூடிய தமிழ் எப்படி தமிழ்மொழியின் இலக்கணம் தமிழ் பேசும் தமிழின் ஒரு பலம் என்று சொல்லலாம் ஆதிக்கம் தெரிகிறது தமிழ் மொழி நான் தமிழம் என்ற கர்வம் இருக்கின்றது அந்த விஷயத்தில் அந்த கர்வம் எங்களை போன்ற நாடுகளில் இருப்பவர்களிடம் ரொம்ப கொஞ்சம் குறைவே குறைந்தே இருக்க காணப்படுகிறது ஒரு வார்த்தை என்றால் இனிமை இனிமை இனிமையை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியவில்லை அவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஈழ மக்கள் பேசும் தமிழ் தமிழ் தமிழை கேட்க இப்போது நீங்கள் இரண்டு தலைமுறைகளை தாண்டி இன்னும் சில தலைமுறைகள் உருவாகி இருக்கிறது ஆரம்பத்தில் பேசுகிற போது கூட சொல்லியிருந்தோம் அவருடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு காலத்திலே தமிழை மிகுந்த இக்கட்டான காலகட்டத்தில் உள்ள விதமான குறைவான சனத்தொகை இருக்கக்கூடிய நேரத்திலே வந்து இப்படியான நிகழ்வுகளை இப்படியான விஷயங்களை ஒழுங்குபடுத்தி என்னொரு தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து அர்த்தவாப்படக்கூடிய அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துவிடக்கூடிய தன்மை என்பது உண்மையிலே மாண்பேற்றக்கூடியது இதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் எல்லாவிட்டால் உங்களுடைய வயதுக்கு அடுத்தடுத்த தளங்கள் இருக்கிறதானே அப்படி இருக்கக்கூடியவர்களிடத்திலே கற்கிடக்கூடிய சிந்தனை என்பது வேறு கற்றுதற்கு பிறகு அது தமிழால் பெற்றோர் அறிவை அறையை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களிடத்திலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய அவர்களுக்கு பணியாற்ற வேண்டிய உங்கள் போல இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உருவாக்கி இருக்கிறதா இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் வேணும் இந்த பயணத்திற்கான எனது பயணத்திற்கான நோக்கம் மோகன் அண்ணன் அவர்கள் இலங்கைக்கு இது இரண்டாவது பயணம் அவர்கள் இந்த பயணத்தை பற்றி பேசும்பொழுது நான் இலங்கை செல்கிறேன் நீங்கள் வரவிருப்போம் இருக்கிறதா என்றை போட இலைகள் நான் நானும் இன்னும் ஒரு நண்பரும் வந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு ஊண்டுதல் சக்தியாக மோகன் அண்ணன் இருந்தார் இப்பொழுது நாங்கள் திரும்ப சிங்கைக்கு போகும்போது நாங்கள் இன்னும் ஒரு இரண்டு இளையர்களுக்கு ஊக்கப்படுத்தினால் இது தொடர்ந்து செல்லும் என்று நம்பிக்கை எனக்கு வந்திருக்கின்றது இந்த விடயங்களுக்கு அப்பாலே இந்த மொழி இரண்டு தேசங்கள் இரண்டு வேறுபட்ட தேசங்கள் இருக்கிறோம் பேசுகிற மொழியாலே ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் வாழக்கூடிய தேசங்கள் என்பது வேறுபட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் ஒருங்கிணைவதற்கான முயற்சிகள் ஏதாவது ஏற்கக்கூடிய தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்க இப்படியான ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா தமிழ் சார்ந்த விடயம் என்றால் கல்வி ஏழை இங்கே இருக்கும் ஏழை மக்களுக்கு நம்மால் முடிந்த நூல்களையோ அல்லது பாடம் சம்பந்தமான பொருட்களையோ ஏழை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகிறோம் இந்த முயற்சி தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்பது என்னவா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்ப காலகட்டத்தில் உள்ள உலகத்தில் தமிழ் இளையர்கள் ஒன்றிண்கள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்று எங்களுக்கு இந்த இலங்கை பயணத்தின் மூலம் பல தமிழ் நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் இந்த உறவுகள் கண்டிப்பாக தொடரும் எனக்கு ஒரு த எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால் இந்த எனக்கு பர்மாவில் தமிழ் இளைஞர்கள் தெரியும் இலங்கையில் தெரியும் இந்தியாவில் தெரியும் சிங்கப்பூரில் மலேசியாவில் தெரியும் இந்த தமிழ் இளையர்கள் ஒரு 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 பலமாக ஒரு 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 நேர் பாதையில் வந்து சிந்திக்கும் போது தமிழ் சமுதாயத்திற்கும் உலகளாவிய தமிழ் சமுதாயத்திற்கும் வருகின்ற காலத்திற்கும் என்ன ஒரு செய்யலாம் என்ற ஒரு ஒரு கூட்டமைப்பு முயற்சியாக செய்யலாம் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது பார்ப்போம் அது எப்படி செல்கிறது நிச்சயமாக இந்த இவ்வளவு விதமான வேலைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான திட்டங்கள் உங்களோட தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கும் இந்த இனம் இந்த மொழி இந்த வாழக்கூடிய சமூகம் சார்ந்து சிந்திப்பதற்கும் எல்லோருக்கும் இறைவன் காலங்களை கொடுத்தது கிடையாது அந்த காலம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆற்றிடக்கூடிய பணிகள் இன்றைக்கு மறக்கப்பட முடியாது இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த தடங்களில் இருந்து பணியாற்ற வேண்டும் நாங்கள் அழைத்த போது பல்வேறு விதமான திட்டங்கள் பல இடங்களை பார்ப்பது உங்களுடைய பட்டியலில் இருக்கலாம் எல்லாவற்றையும் தாண்டி அழைத்தபோது இந்த சிறு கலந்துகளுக்காக வந்திருந்த உங்களுக்கு ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி இன்றைய நாளில் இரண்டு அதிதிகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மொழி வளம் என்பது அங்கே இருக்கக்கூடியவர்களால் மாத்திரம் தான் எடுத்துச் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் மாத்திரம் பெற்றிருந்தால் அந்த இன்பம் என்பது பெருமதியற்றது யாம் பெற்ற இன்பம் பெரு வைய வையகம் என்று சொல்வார்கள் எல்லாருமே இன்புற்று கணைப்பதால் வேறொன்றும் அறியோம் பராபரம் என்று சொல்லிக்கூட தாய்மாரடிகள் சொல்வார் இப்படி இருக்கக்கூடிய விஷயத்திலே தான் இந்த தமிழ் பறந்து வாழ வேண்டும் தமிழ் எம்மை ஆள வேண்டும் அதற்குரிய வழிகளை சிங்கன ிருந்து ஏற்படுத்தக்கூடிய இரண்டு உறவுகளை இன்றைய நாளை சந்திக்கிறோம் வருகிற நாட்களை சந்திக்கலாம் வணக்கம்